Welcome to Prabuevan's Health Care and Lifestyle Channel. இன்னைக்கு வந்து செம்ம சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே டர்க்கி ரோஸ்ட் தான் ரொம்ப ஃபெமிலியர். பட் இங்கே எனக்கு டர்க்கி கிடைக்காததுனால சிக்கனில் எப்படி ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து இனியோட வீடியோ. இதை நான் வந்து அவனில் தான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டவ்வில் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த செம்ம டெலிஷியஸாக இருந்ததுங்க இந்த ரோஸ்ட்டு. நான் இந்த மாதிரி வாழ்க்கையில் சாப்பிட்டதே கிடையாது, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர், 1 ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, மஞ்சப்பொடி, 1 ஃபுல் ஸ்பூன் ஆஃப் கர்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து இதுதான் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்த சிக்கன். சிக்கன் நல்லா எலசாக வாங்கியிருக்கோம். நான் காட்டின இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சிக்கனில் இம்பார்ட்டன்ட் திங்கே இந்த மாதிரி வந்து ஸ்லிட் போடுறது தான். இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்லிட் போடும் போது எலும்பு வரைக்கும் வந்து அந்த நைஃப் போகிற அளவு வந்து கட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நம்ம மசாலா போட்டு மேரினேட் பண்ணும்போது நல்லா மசாலா இறங்கும். அப்போ தான் வந்து செம்ம ஜூஸியாக இருக்கும். இந்த சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா வந்து நமக்கு சாப்பிடும்போது அப்படியே வந்து அந்த ஜூசஸ் வந்து நம்மளோட வாயில் வந்து அப்படியே கரையும். ஸோ இதுதான் வந்து இந்த சிக்கனோட ஸ்பெஷாலிட்டி. நான் எங்கெங்கே ஸ்லிப் போடுறேன் அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடம்லாம் வந்து அவனில் குக் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரத்தில் குக் ஆகாது. அதே மாதிரி சிக்கனுமே வந்து நல்ல இளங்கோழியாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாக்டாக எந்தெந்த இடத்துல கட் பண்ணுறேன்றது நல்லா பார்த்துக்கோங்க. எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. ஸோ சிக்கனை திருப்பி போட்டு ஜஸ்ட் குத்தி விட்டுக்கோங்க. ஸோ தட் அதில் வந்து நல்லா மசாலா வந்து இறங்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு ஃபுல்லாகவுமே வந்து ஆல் ஓவர் ரப் பண்ணிக்கிறேன். ரப் பண்ணிவிட்டு அதோட வந்து மிளகாத்தூளையும் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸ் இதுதான். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் டர்மரிக்கும் உப்பும் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ரப் பண்ணிடுறேன். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவை நான் இதுக்கப்புறம் தான் நான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா ரப் பண்ணிக்கோங்க உப்பு போட்டு. ஸோ இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஃபுல்லாக ஆல் ஓவர் தி சிக்கன் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வந்து மசாலா இல்லாமல் இருக்கக்கூடாது. இந்த மேரினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து செம்ம ஜூஸியாக டெண்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு மசாஜும் கொடுத்துருங்க. ஸோ இந்த சிக்கனை வந்து பின்னாடி பக்கம் திருப்பி போட்டோம். நல்லா வந்து இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து கோட் பண்ணிவிடுங்க. மசாலா நல்லா கோட் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஆல் ஓவர் தி சிக்கன் நல்லா மசாலா போட்டேன். கொஞ்சம் மசாலாவும் நான் எடுத்தும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த சிக்கனை வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து நான் மேரினேட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஆயில் பார்த்தீங்கன்னா ஆயிலில் கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து ஸோ இந்த சிக்கன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நம்ம வந்து அவனில் வைக்க போகிறோம். ஸோ அவனை வந்து நான் 180°C ஆல்ரெடி வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சிக்கன் ஃபுல்லாக இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பேக்கிங் ட்ரேல அப்படியே டைரெக்டாக வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பாட்டம் போர்ஷன் வந்து கருக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து பட்டர் பேப்பர் வந்து கண்டிப்பாக போட்டு வைங்க. ஸோ நான் இப்போ இந்த சிக்கன் என்ன பண்ண போகிறேன், ஒரு பட்டர் பேப்பரில் பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். மிச்சம் இருக்க மசாலாவையும் அந்த ட்ரேயில் அப்படியே வச்சுருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 30 மினிட்ஸ், நான் ஆக்சுவலி வந்து 1 ஹவர் தான் வந்து சிக்கன் வைக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நல்ல எலன் சிக்கன்னால 1 ஹவர் தான் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ 1/2 ஹவர் ஒன்ஸ் வந்து எடுத்து அந்த ஆயில் வந்து கொஞ்சம் அடிக்கடி அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. 1/2 ஹவர் ஆனதுக்கப்புறம் நான் கப்பில் முன்னாடியே வந்து ஆயிலும் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு போட்டு வச்சுருந்ததை எடுத்து நான் திரும்பவும் வந்து எடுத்து இதுக்கு மேலே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் எனக்கு அவன் ஹெட்டலை அப்படின்றனால அவர் பண்ணி ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஆயில், இதுக்கு பேர் வந்து பேன் ஜூஸ் சொல்லுவாங்க. இந்த மீட்லேருந்து ரிலீஸ் ஆன இந்த ஜூஸ், இந்த ஆயில் எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எடுத்து அது மேலே வந்து ஊற்றணும். ஸோ வந்து நான் வந்து என்னென்னா 1/2 ஹவர் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 வாட்டி
நான் இந்த ப்ராசஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஸோ அந்த மீட்டோட ஜூஸஸ் எல்லாம் வந்து இந்த சிக்கனில் இருந்த ஜூஸ் எல்லாமே வந்து நல்ல செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ சிக்கன் வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கரெக்டாக 1 hour வந்து வெளியே எடுத்துட்டேன். ஸோ நான் இந்த பேன் ஜூஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் திரும்ப இதிலே வந்து போடுறேன். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா டெண்டராக ஜூஸியாக வச்சுருக்கிறதுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சிம்பிள் குக்கிங் டெக்னிக்ஸு. ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா செம்மையாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த லெக் பீஸ்லாம் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணப்போ செம்மையாக இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இது வந்து வரும். அந்தளவு செம்ம டெலிஷியஸாக இருந்தது. இதோட டேஸ்ட்டே வந்து செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த சிக்கன் ரோஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த சிக்கனோட லெக்கு விங்ஸ் எல்லாமே வந்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன். ஸோ இதோட லெக் பீஸ் வந்து நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோட சிக்கன் பார்த்திங்கன்னா எப்படி குக் ஆயிருக்கு, செம்ம ஜூஸாக குக் ஆயிருக்கு, ஜூஸியாக குக் ஆயிருக்கு. நான் அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே வாயில் வைக்கும் போதே வந்து அப்படியே செம்ம அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐ ஹோப் யூ ஆல் ரியலி என்ஜாய் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் இந்த சிக்கன் ரோஸ்ட்டை சூப்பராக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் விங்ஸும் வந்து வச்சுருக்காங்க, அதுவுமே செம்ம. அந்த சிக்கன் விங்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான் ஃபார் தி ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன். அண்ட் அப்படியே ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருங்க. ஹாவ் அ நைஸ் டே. பை பை.